நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியை சேர்ந்தவர் தான் முருகேசன். இவனுக்கு ஏற்கனவே சாந்தி மற்றும் கௌசல்யா என்ற இரண்டு மனைவிகள் உள்ளனர். சாந்தி முருகேசனை விட்டு சென்றவுடன் கௌசல்யாவுடன் வாழ்ந்து வந்தான். கௌசல்யாவின் சகோதரியான சுந்தரியின் கணவர் 2008 தற்கொலை செய்து கொண்டு விட்டார். சுந்தரி தனது சகோதரியான கௌசல்யா வீட்டிற்கு வந்து தங்கியிருந்தார். அப்போது சகோதரியின் கணவரான முருகேசனுடன் சுந்தரிக்கு நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டது. கௌசல்யாவும் அதை கண்டுகொள்ளவும் இல்லை. இதனால் முருகேசன், கௌசல்யா மற்றும் சுந்தரி மற்றும் சுந்தரியின் மகள் என எல்லோருமே ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தனர். பெருந்துறை பகுதியில் பழைய பேப்பர் மற்றும் பாட்டில்களை பொறுக்கி விற்று மூன்று பேரும் வியாபாரம் செய்து வந்தனர். இந்நிலையில்தான் கொரோனா காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதால் சுந்தரியின் 13 மகளும் தாயுடன் சேர்ந்து பேப்பர் பொறுக்கும் வேலையை செய்து வந்துள்ளார். கடந்த தீபாவளி தினத்தில் சுந்தரியும் கௌசல்யாவும் வெளியே சென்றுவிட சிறுமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது முருகேசன் சிறுமியை மிரட்டி பாலியல் பலாத்காரமும் செய்துள்ளான். இதை வெளியே சொன்னால் தாய் சுந்தரியையும் உன்னையும் கொன்று விடுவேன் என மிரட்டியும் உள்ளான். பயம் காரணமாக சிறுமி இந்த சம்பவம் பற்றி யாரமும் சொல்லவில்லை. சிறுமியின் பயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட முருகேசன் வீட்டில் யாரும் இல்லாத நேரங்களில் எல்லாம் சிறுமியை மிரட்டி பலாத்காரம் செய்து வந்துள்ளான். இந்த சூழ்நிலையில் சிறுமியின் உடலில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை கண்டறிந்த சுந்தரி சிறுமியிடம் விசாரித்துள்ளார். சிறுமி முருகேசன் தன்னை பலாத்காரம் செய்தது குறித்து கண்ணீருடன் கூறியுள்ளார். சிறுமி கர்ப்பமாக இருப்பதும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து பெருந்துறை காவல் நிலையத்துக்கு சென்ற கௌசல்யா சுந்தரி முருகேசன் மீது புகார் அளித்தார். பெருந்துறை காவல்துறையினர் முருகேசனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர். சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தது, கொலை மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் தற்போது செய்யப்பட்டுள்ளது.